ஹே கைஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு கேஆர்எஃப். நம்ம காயல் ரைடர் ஃபேமிலிக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். இனிமேல் எப்படி நம்ம இன்ட்ரோ கொடுக்க போகிறோங்கிறதையும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்திக்க போகிறேன். என்னடா இவன் ஒரு மாதிரி சட்டையெல்லாம் போட்டு ஜிக்கு ஜிக்குன்னு போட்டுட்டு ஒரு மாதிரி டிவியில் பேட்டி கொடுக்குற ஜோசியக்கார மாதிரி உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? சும்மா ஒன்றும் இல்லைங்க, நம்மளும் வந்து ஒரு விளக்க உரைக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். தமிழ்நிலையே பார்த்துருப்பிய, நம்ம அண்ணனை இழுத்தாச்சு, உள்ளே இழுத்தாச்சு. எதுக்கு இழுத்துருக்கேன் அப்படின்னா, வேற ஒன்றும் கிடையாதுங்க, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம அவரை சந்தித்தோம், ஒரு யதார்த்தமாக எதேச்சையாக பதார்த்தமா நடந்த ஒரு சந்திப்பு. அந்த சந்திப்பை நிறைய பேர் வந்து க்வெஸ்சன் பண்ணியிருந்தீங்க, ஏலா நீ எதுக்குல தேடி போய் அப்படின்னா, தேடிலாம் போல சாமி, நான் வந்து ஆட்ரேசர் சதீஷுடைய கல்யாணத்துக்கு போயிருந்தேன், போய்கிட்டு இருந்தேன் திருப்பூர்ல இருந்து நம்ம சேலத்துக்கு போற வழியில. அவரு அதுக்கு முன்னாடி வேகமா போயிட்டு இருந்தாரு. அப்ப நம்ம திருப்பூர் மோகன் ஐயா நம்ம பக்கத்துல இருந்தாவல்ல, அவரு தான் போன போட்டு, தம்பி நானும் உங்க கூட தான் வந்துட்டு இருக்கோம், அங்கிட்ட எங்கேயா ஓரம் கட்டு, நம்ம ஒரு டீயை சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. அதுல தம்பி ஓரம் கட்டி இருந்தாப்ல டிடிஎஃப். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியும் போய் நின்று, சரி நம்ம ஒரு இங்கிதான் செங்கிதம்லாம் இருக்குல்ல, ஒரு ஆள் வந்திருக்காங்க, ஒரு தெரிஞ்சவர், எல்லா நம்ம மோட்டோ வளாகிங்களும் அவரும் ஒருத்தர் தான், நம்ம பாட்டு காரில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் அது என்ன மரியாதை இருக்குது, அதுவும் பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால் காரை விட்டு இறங்கியிருந்தேன். அப்போ இறங்கியிருக்கும் போது அவர் பார்த்தேன், அவரை பார்த்து பேசிட்டு ஒரு 5 நிமிஷம் தான் பேசணும், ரொம்ப ஒன்றும் பேசலை, வேறு எதை பற்றியும் பேசலை, நம்ம ஜஸ்ட் ஒரு இதை மட்டும் பார்த்து பேசிட்டு வந்தோம். அதை பார்த்துட்டு அதை ஒரு வீடியோவாக போட்டது வந்து நிறைய பேருக்கு மன வருத்தம் இருந்துச்சு, அது உண்மைதான். என்ன அப்படின்னாச்சுன்னா, நானே நிறைய வீடியோவில் நீ டிடிஎஃப்ஐ வந்து தாக்கி பேசியிருக்கியான்னு, நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து காட்டியிருங்க ஐயா, நீ டிடிஎஃப் அப்படிங்கிற ஒரு பிராண்டை நான் வந்து பிராண்டோ யூடியூபரோ அவரை வந்து நான் நேரடியாக தாக்கியிருப்பேன். நேரடியானா அவரை தாக்கி பேசுகிற கான்செப்டே கிடையாது, இதுனா நல்ல உருட்டுன்னு மட்டும் நினைக்காதீ, இது உருட்டே கிடையாது, என் மனசில் உள்ள விருட்டு அதாவது விருப்பம், அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு யூடியூபர் அப்படிங்கிற ஒரு வகையில் வந்து என்றைக்குமே வந்து நம்ம டிடிஎஃப் வாசனை வந்து டிஸ்கிரீஸ் பண்ணதில்லை. ஏன்னா எல்லா யூடியூபரும் ஒரு மோட்டோ விளாகரு யூடியூபராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய க்ரோத் வந்து ஒரு ஆரம்பத்தில் 1 புள்ளியிலேருந்து 2 புள்ளி 3 புள்ளி 5 புள்ளி 10 புள்ளி இப்படி வளர்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதுக்கு நிறைய உருட்டுக்களை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஈவன் நான் கூட, புரியுதுங்களா, நான் கூட வந்து ஒரு சின்ன விஷயமா நடந்திருக்கும் நமக்கு, ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு சின்ன லாரிலேயோ பஸ்லேயோ நம்ம வந்து லைட்டாக கிராஷ் ஆகிற மாதிரி இருக்கும், அதை வந்து பெருசாக ஊதி பெருசாகிக்கிறோம். அது எல்லா யூடியூபரும் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து ஓரளவு அந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து யூடியூபர் பண்ணுறோம். ஒரு விஷயத்த நம்ம வந்து கொஞ்சம் பெருசாகணும், அதுதான் அதுக்கு பேர் தான் கான்டென்ட் அப்படிம்பாங்க. வாய் அழுத்தி சொன்னால் வேற மாதிரி வருது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து அவர் வேற நான் வேற கிடையாது, பக்காவாக தனக்கு பிடிச்ச மாதிரி தாம் என்ன நினைக்கிறேன், தான் வந்து ஒரு அழகான ஒரு யூடியூப் வீடியோஸ் கொடுக்கணும், அதை மக்களுடைய ரசிப்பு தன்மையை மேலோக்கணும் அப்படிங்கிற மாதிரியான யூடியூப் நிறைய இருக்குது, அது மாதிரியான சேனல் நிறைய இருக்குது. அந்த மாதிரி மோட்டோ வளாகிங்களுமே அப்படிப்பட்ட சேனல் நிறைய இருக்குது. இந்த சேனல்களில் ஒன்றா நம்மலாம் போக முடியும்னு நினச்சின்னா கொஞ்சம் கஷ்டம்தான், அவங்கெல்லாம் ரொம்ப உழைப்பு அதிகமாக போடுறாங்க. இப்போ நான் வந்து ரைடு போகிறேன், எனக்கு வந்து ரைடு தான் ரொம்ப பிடிக்குங்க. உதாரணம் ஃபஸ்ட்டு சொல்கிறது அதே தான், எனக்கு ரைடு ரொம்ப பிடிக்கும். அந்த ரைடு போகிறத மெமரிஸுக்கு யூடியூப்ல எடுத்து போட ஆரம்பிச்சேன், அதை வந்து இப்போ அப்படியே ஒரு வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். முழு நேரம் யூடியூபராகவே முடிச்சுட்டேன். நிறைய பேர் வந்து என்னுடைய வருமானம் என்ன, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் பண்ணலைங்க, இதைத்தான் முழுசு முழுசா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுதான் எல்லாருக்கும் தெரியும், சும்மா ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டு காயல்பட்டினம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு சைடு வருமானம் மாதிரி நமக்கு போய்கிட்டு இருக்கு. அதை வந்து முழுசா நான் அதுக்குள்ள இறங்கினேன் அப்படின்னாச்சுன்னா நான் யூடியூப் பண்ண முடியாது. அதனால யூடியூப்ல பல பேர் அவங்க வந்து ரசிச்சு என்னை வந்து மகிழ்ச்சியோடு பார்க்குறாங்க. ஒவ்வொரு நாளும் என்னுடைய வீடியோவை அவங்க ஓகே இவன் வீடியோ வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால நான் வந்து தொடர்ந்து என்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒருத்தரை அழ வைக்கிறது ஈஸி, ஒருத்தரை ஹர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. டப்புன்னு ஒரு வார்த்தையை சொன்னால் ஹர்ட் ஆகிடுவாங்க, அழுதுருவாங்க, வருத்தப்படுவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. பட் அவங்கள ஒருத்தர் சிரிக்க வைக்கிறதுங்க ரொம்ப கஷ்டம். அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய வளர்ப்பு எல்லாத்தையும் தாண்டி வந்து அவங்க வந்து அவங்க முகத்தில் ஒரு புன்னகை வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன்னு என்னால் சொல்ல முடியலை, ஏன்னா நான் அவ்வளோக்குள்ள நான் வந்து என்னால் முடியல, அது அந்த மாதிரி இல்லை. ஆனால் நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னாச்சுன்னா, ஏல உன் வீடியோ பார்த்தா கொஞ்சமாச்சும் நல்லா இருக்குல்ல, என் கவலையை மறக்கிற நேரத்தை வந்து நீ கொடுக்குற, நீ சாயந்தரம் நான் வேலைக்கு போயிட்டு வந்து பயங்கர டிப்ரெஷனில் வருவேன், அந்த டிப்ரெஷனில் உன் வீடியோ ஓப்பன் பண்ணி வச்சா அப்படி எல்லாமே பறந்து போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை இருக்குது பற்றியில், அந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை, அந்த வார்த்தைக்காக தான் நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போது இதில் வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கு, சரிங்களா?
யூடியூப் மட்டுமே பண்ணிட்டு இருக்கும்போது நான் எனக்கு இன்னும் ஒரு சில செலவுகள் இருக்கு, நம்ம ரைடு போறதுக்கு செலவுகள் இருக்கு. நம்ம ரெண்டாவது 4 வருஷமா நம்ம வந்து யூடியூபுக்குள்ள இருக்கிறோம், பெரிய அளவுல ஒரு சப்ஸ்கிரைபர்ல வளர்ச்சி இல்லை. அப்ப அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம், இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம். எந்த விஷயம் நான் ஓப்பனா சொன்னீங்கன்னா கண்டிப்பா அங்கிருந்து கல்லெடுத்து என் மேல எறிவிய, அதனால அந்த வேலையை நான் பண்ணல. நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க, ஒரு சில விஷயம் அதெல்லாம் வந்து கட் பண்ணக்கூடிய விஷயங்கள், சரியா? அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்யற மாதிரி, நானும் எல்லாரும் செய்யற மாதிரி தான் நானும் செய்யறேன். மற்றபடி நம்ம யூடியூபர்ஸ்ல இவங்களைத்தான் பார்க்கணும் அவங்களைத்தான் பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது, எல்லாமே யதார்த்தமா நடக்குங்க. நான் யூடியூபுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சினிமா பிரபலங்கள், நான் வந்து சென்னையில் வந்து கேகே நகரில் தாங்க இருந்தேன், 15 வருஷம் 20 வருஷம் கிட்டத்தட்ட இருந்தோம். ஆனாலும் ஏகப்பட்ட ஆக்டர்ஸ், ஏகப்பட்ட நடிகர்கள் எங்களை சுற்றி தான் இருந்தாங்க. எந்த ஒரு நடிகர் ஆக்டர்ஸ்லையும் போய் நான் செல்ஃபி எடுக்கிறதுக்கோ அவங்க கூட நின்று பேசுறதுக்கு கூட நாங்கள் விரும்புறதில்ல. ஈவன் எஸ் ஜே சூர்யா சார் கூட எங்கள் வீட்டுக்கு 3வது வீட்டில் தான் ரொம்ப வருஷமாக இருந்தாங்க. அவங்க அஜித்து கூட ஒரு படம் எடுத்துக்கும் போகிறோம், அந்த ஒரு கார் அஜித்துக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க இல்லையா, சாண்ட்ரோ, அந்த கார் கூட எங்கள் வீட்டு முன்னாடி தான் நிற்கும். அப்படி ஒரு பழக்கம், பேசிக்கிட்டு இருப்போம், எல்லாம் பண்ணுவோம். முகவரி துரை அவரும் அப்படித்தான், அப்புறம் நம்ம சேரன் ஐயா அண்ணன் அவரும் அப்படித்தான். ஏகப்பட்ட டைரக்டர்ஸ், நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே தெரியும். ஆனாலும் அப்போ வந்து நமக்கு அந்த மாதிரி விருப்பம் படவே இல்லை. ஆனால் இப்போ யூடியூபுக்குள்ள வந்ததுக்கப்புறம் இந்த ஃபேமை யூஸ் பண்ணுனா நம்ம யூடியூபுக்குள்ள கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது எல்லாருக்குமே. ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட கான்செப்ட்லாம் நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி எல்லா பிரபலங்களையுமே பார்த்து பழகி எல்லாம் இருக்கிறல்ல, எனக்கு உனக்கு அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் அதில் ஈர்ப்பு இல்லை. ஆனால் யூடியூப்குள்ளே வந்ததுக்கப்புறம் யதார்த்தமாக நடக்கிற ஒரு சில விஷயங்களை கூட நம்ம கேப்சர் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு பிளாக்ஷிப் ஓனர் அவங்க விக்னேஷ் காந்த் அவங்கள பார்த்துருந்தேன், ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுமாதிரி நம்ம திருப்பூர் மோகன் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்கட் பிரபு சார் அவரை வந்து இப்போ இன்டர்வியூ எடுக்க போனாங்க, அப்போது அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இப்படி வந்து எல்லாமே யதார்த்தமாக நடக்குது. இப்போ திருப்பூர் மோகன் அண்ணாவும் எனக்கு பழக்கம் ஆனது கூட பயங்கர யதார்த்தம் தான். ஏன்னா அவங்க வந்து லடாக் போகிறாங்க, அப்போ லடாக் போகும்போது அதுக்கு ஓரியன்டான வீடியோ பார்க்கும்போது என் வீடியோவும் அவருக்கு போய் காட்டியிருக்கு. அப்போ எனக்கு அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாப்புல, ஆடியோ மெசேஜ் இல்லைங்க வீடியோ மெசேஜே போட்டிருந்தாப்புல, காயல் 92 ரைடர்ஸ், காயல் 92 ரைடர்ஸ், உங்களை உங்ககிட்ட பேசணும்னு ஆசை, உங்களுடைய நம்பர் இருந்தால் அனுப்பி விடுங்க அப்படின்னாங்க. எனக்கு நான் அப்படியே புல்லரிச்சு போச்சு, என்னடா இவ்வளோ பெரிய மனுஷன் நமக்கு கால் பண்ணி அவனும் மெசேஜ் அனுப்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்பர் போட்டு அது வந்து அப்புறம் பேச ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் யதார்த்தமாக ஒரு இடத்துல நம்ம திருப்பூர் போயிருக்கும்போது அவருடைய ஆஃபீஸில் நம்ம அவரை சந்திச்சு அவர் கேக் வெட்டுற இடத்துல பிறந்த நாளுக்கு அவர் கேக் வெட்டி அதுக்கப்புறம் நம்ம நட்பு நல்லா போய்கிட்டு இருக்கணுங்களேன். இதே மாதிரி தான் மோட்டோ விளாக்கிங்லையும் சரி, பார்த்திபுரா கூட தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பழக ஆரம்பித்தோம். எப்படி பழகணும்னா அதுவுமே யதார்த்தம். நீங்கள் அந்த லாஸ்ட் வீடியோஸ் எல்லாம், அதாவது நாம பார்த்தியும் நானும் கேரளா வீடியோ கோவா வீடியோஸ் போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அவர் ஒரு முந்தின நாள் ஒரு போஸ்ட் போடுறாரு, கோவாவில் யாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா அப்படின்ட்டு. அப்போ நான் உடனே அவருக்கு மெசேஜ் பண்ணேன், ப்ரோ நீங்கள் கோவா போகிறீங்களா, போனால் நானும் வரேன் ப்ரோ, எனக்கும் கோவா போகிற பிளான் இருக்குது அப்படின்னோடனே சரி வாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாப்புல. அப்படி யதார்த்தமாக அமைஞ்சிருந்தான் அந்த ரைடு. ப்ரோவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 3G ஆட்டோ எக்ஸ்பர்ட் தமிழ் அவர் வந்து எங்கே இருக்காரு, அவரையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து யதார்த்தமாக நம்மளுடைய என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் லதாக் போயிருந்தார், அவரு கூட ரிட்டர்ன் இப்போ ட்ரெயினில் வந்துட்டு இருந்தது போது 3G-யும் அவருக்கு ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு. அப்போது உங்களுக்கு காயல் தெரியுமா, அவர் தான் என்ன செட்டப் பண்ணார் லடாக்கு அப்படிங்கும்போது, தெரியுமாப்பா கூட ஃபோன் போட்டு கூட பேசலாம் அப்படிங்கும்போது அப்புறம் நாங்கள் ரெண்டு பேசி நல்லா நண்பர்களானோம். ஒரு 3G மூலமாக பிளாக்ஷிப்புக்கு வந்தோம். பிளாக்ஷிப் ஈவெண்ட்டுக்கு வரும்போது சரி ப்ரோ, இன்னோவேஷன் விஜய், டியூபர் பாஸ், அதுக்கப்புறம் நம்ம ரித்திக்குன்னு சொல்லி குட்டி பையன், 6 வயசு பையன், அப்புறம் நம்ம என்னது நல்ல ஹைட்டாக ஒருத்தர் இருப்பால மைக் செட் ஸ்ரீராம், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து யதார்த்தமாக நம்ம பார்க்க வேண்டியிருந்துச்சு, அவங்கள கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி எல்லாருமே வந்து நமக்கு வந்து யதார்த்தமாக எல்லாமே அமையுது, எதுவுமே நம்ம பிளான் பண்ணி அமைக்கலை. என்னமோ தெரியல, எனக்கு இந்த யூடியூபுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் யதார்த்தமாக அமையுது, நம்பியே தீரணும் நீங்கள் இதெல்லாம் யதார்த்தம் அப்படிங்கிறது. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் வந்து HR கல்யாணத்துக்கு வந்துட்டு இருக்காப்புல பைக்கில். அப்போது நம்ம ரித்திக்கு இருக்கா இல்லையா, திருப்பூர் மோகனோட பையன், அவர் வந்து டிடிஎஃப்க்கும் அவரும் நல்லா க்ளோஸ்டு, நம்ம நட்பு வந்து அவ்வளோதான் அதோட நின்றுக்கிடுச்சு. இதுக்கப்புறம் வளருமா என்னங்கிற அப்படின்னு எனக்கு தெரியல, அது டிடிஎஃப் தான் நம்ம கிட்ட சொல்லணும். அவர் வாசன் வந்து நம்ம நட்பாக இருந்தார் அப்படின்னா எல்லாருமே எனக்கு நட்பாக இருந்தால், யாருமே நமக்கு எதிரியும் கிடையாது, யாருமே எனக்கு துரோகியும் கிடையாது. எனக்கு என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய பேர் எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, அவங்கள கூட நான் இப்போ வரைக்கும் நான் வந்து அவங்கள நட்பாக தான் பழைய நினச்சிக்கிட்டு இருக்கேன். யாருமே துரோகியாக நான் வெறுக்கவே இல்லை. என் லைஃப்பில் வந்து எனக்கு 0% எனிமிங்க, 0 எனிமி, அவ்வளோதான். இது வந்து என்னுடைய லைஃப்பில் நான் பட்ட அனுபவத்தினால நான் சொல்கிற விஷயம்.
ஸோ நிறைய பேர் சொல்கிறியா நீங்கள் டிடிஎஃப்ஐ பார்த்தது தப்பு, நீ ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிய அப்படின்ட்டு. நான் வந்து ஜென்ரலாக சொல்லுவேங்க, எல்லாருமே வந்து ஜென்ரலாக சொல்கிறது தான். நாங்களாம் வந்து ஒரு 40 வயசு, நான் 20 வயசில் டிடிஎஃப்ஐயோட டபுள் மடங்கு இருந்தேங்க. உண்மையில சொல்றேன், நான் டிடிஎஃப்ஐ இப்போ எப்படி இருக்காரோ அதை விட டபுள் மடங்கு இருந்தேன். அவர் இன்னைக்கு கவாசாக்கி பைக்கை வச்சுட்டு அவ்வளோ டாப் ஸ்பீடு போறாருன்னா, நான் அன்னைக்கு யூனிகானு மேக்ஸ் 100 அதை வச்சுட்டு நாங்கள் டாப் ஸ்பீடு போனாளுங்க, சரிங்களா. நாங்கள் இங்கேருந்து இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் போகிறதுக்கு இப்போவே கூட ஒரு மணி நேரம் ஆகுது இந்த காலத்துக்குமே. ஆனால் நான் 2002-2005 அந்த ரேஞ்சுக்கெலாம் நான் வந்து அப்போவே வந்து ஒரு 45 மினிட்ஸில் நான் சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் போயிருக்கேன். அதேமாதிரி மகாபலிபுரம் 20 நிமிஷம், கேகேஎன்ஆர் டு மகாபலிபுரம் அவ்வளோ டிராஃபிக்கில் 20 நிமிஷத்தில் ட்ராவல் பண்ணேன். அவ்வளோ பூந்து பூந்து ஓட்டுற அதே அந்த 90 கிட்ஸ் புள்ளிங்கோ தான் நாங்கள்லாம். ஸோ அந்த டைமில் அப்படி ஓட்டின ஆளுங்க தான் எல்லாருமே. நான் இதுக்கு எனக்கு முன்னாடி வயசு உள்ள ஆளுங்க, நம்ம ஸ்ரீனிவாசன் சார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவார், அவரும் யங் ஏஜில் அவ்வளோக்குள்ளே பைக்னா வேகமாக ஓட்டி இது பண்ணவங்க தான். அப்புறம் நம்ம மெச்சூரிட்டி வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை பார்க்குறோம், ஃபேமிலியை பார்க்குறோம், நமக்கு கைகாலில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா நம்ம லைஃபே போயிடுமேங்கிற ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வேறு ஆள்கிட்ட சொல்ல வரோம், தம்பி இப்படிலாம் போகாதப்பா, அப்படிலாம் போகாதப்பா, ஹெல்மெட்டை போடப்பா, இப்படி போயிட்டினா உன் லைஃப் இப்படி போயிடும்ப்பா, இப்படி டாப் ஸ்பீடு சமுதாயத்துக்கு நம்ம பிரயோஜனமாக இருப்பா, இப்படி சொசைட்டிக்கு பிரயோஜனமாக இருக்கணும்ப்பா அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரியுது. இதே வெண்ணை தான், இதே நான் தான் 20 வயசில் என்ன மாதிரி இருந்தேன், சமுதாயத்துக்கு விரோதியாக இருந்தேன். ஆனால் இன்னைக்கு வந்து சமுதாயத்துக்கு நான் பிரயோஜனமாக மாறி இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு நினப்பு, ஆனால் இருக்கணும் என்னன்னு தெரியல. ஸோ இருக்கு, இதுக்கப்புறம் வர்ற யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்கிறோம், எப்போ சமுதாயத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்காதிங்கப்பா, இப்படி ஓட்டாதீங்கப்பா, அப்படி போகாதீங்கப்பா அப்படின்னு ஜென்ரலாக எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதில் வந்து நான் எந்த வீடியோவில் வந்து நான் டிடிஎஃப் வந்து தூக்கி வச்சு தான் பேசியிருக்கணும் இல்லையா, எந்த இடத்துலையும் குறைச்சி வச்சு பேசல. நமக்கு வந்து ரைடுக்கு வந்து மிகப்பெரிய குருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செரி விலாஸ் தான், என்றைக்குமே நான் அது மாற்றுக்கிறதே கிடையாது. யூடியூப்பில் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கோ, யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கோ, மற்றவங்க ரசிக்கிற மாதிரி கொடுக்குறதுக்கோ குரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் பிட்டி அண்ணா தான். அதுக்கும் மேலே மிஞ்சி பார்த்தீங்கன்னா அருண் என்னும் நான், அவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆள் மாதிரி மாறிட்டாப்பில். அந்த அளவுக்கு நமக்கு வந்து நட்பு வட்டங்கள் இருக்கும்போது நம்ம வந்து யாரையுமே வந்து தூக்கி எறிஞ்சு பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த நட்பு எல்லாமே தானாக அமைஞ்ச நட்பு தான். இதே மாதிரி தான் டிடிஎஃப்ஐயோட நட்பு தானாக அமையுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்து அன்னைக்கு கார்லேருந்து இறங்கி போய் அவரை வந்து பேசினேன். அதே மாதிரி அவரும் நல்லபடியாக பேசிட்டு போனார். ஆனால் அன்றைக்கி அவரும் டக்குன்னு கூட்டம் கூடிடுச்சு, அதனால் ரொம்ப ஒன்றும் பேச முடியல. இன்னொரு வாய்ப்பு கிடச்சுன்னா நம்ம வந்து பேசி கொண்டு கண்டலாம். ஏன்னா செரி விழாக்கு வந்து அவர் என்னுடைய இன்டர்நேஷ்னல் ரைடுக்கு அவர் ஸ்டார்ட் அப் டைமில் என்னையை கூப்பிட்டு பார்த்திபுரோட்ட சொல்லியிருந்தார், காயலையும் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு என்ன மேலே மதிப்பு மரியாதை வச்சிருக்கிறாரு. நம்மளும் போய் அட்டன் பண்ணி அவரை வந்து சென்ட் ஆஃப் பண்ணி அவருடைய வேர்ல்டு ரைடு ஸ்டார்டிங் புள்ளியில் நான் இருந்தேங்கிற ஒரு பெருமை எனக்கு இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் எல்லாருமே, யாரும் யாருக்கும் விரோதியும் கிடையாதுங்க. ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் கண்டென்ட்டுக்காக பேசுவோம், மாற்று கருத்தே கிடையாது. இதை கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் என்னை செருப்பு கொண்டு அடிக்கணும் அப்படிங்கிற கோபம் வரும். ஆனால் அப்படிலாம் கோவப்படாதீங்க, இதுதாங்க, இதுதான் எப்படி வந்து இப்போ தலை தளபதி தனித்தனியாக மோதிக்கிட்டு இருந்தாலும் அவங்க வீடியோன்னு அதாவது படம்னு வரும்போது அவங்க எல்லாருமே கலைஞர்கள் தான், அவங்க தொழிலில் அவங்க கலைஞர்கள் தான், அவங்க படம் நடிக்கிறது தான், ஒருவேளை சேர்ந்து கூட நடிக்கலாம். ஸோ அதனால் அதை பற்றி ஒன்றும் நம்ம வந்து ஒரி பண்ணிக்கிடக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அதே மாதிரி தான் நம்ம வீடியோவில் வந்து ஒரு சில பேரை நம்ம வந்து திட்டம்லாம் இல்லை, ஆனால் திட்டம்னு தான் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நான் சொல்கிறேன், அப்படி ஒன்றும் நம்ம சொன்னதில்லை. ஒருவேளை அவங்கள மென்ஷன் பண்ணி நான் சொன்ன விஷயம் அவங்கள தான் மென்ஷன் பண்ணியிருந்து நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க மேலே எந்த விதத்தில் நமக்கு வந்து உள்ளான அதாவது என்ன சொல்கிறது கோபம்லாம் கிடையாது, ஒரு பிரச்சனை எதுவுமே கிடையாது. எல்லாமே அது ஒரு கேஷுவலாக எடுத்துக்கிட்டு போங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக பேசிட்டேன், உலவலான்னு பேசிட்டேன், மன்னிச்சிக்கிடுங்க. இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். நம்ம டிடிஎஃப் வந்து இனிமேல் ஃபியூச்சரில் சந்தித்தாலும் அவர் கூட ரைடு போக வாய்ப்பு இருந்தாலும் அதையும் செய்வோம். செரி விலாக்ஸு வந்து நம்ம கண்டிப்பாக அவர் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து ஓட்டினா கண்டிப்பாக அவர் கூடயும் போவோம். பார்த்திபுரம் ரைடு போனார் அப்படின்னாச்சுனா வாய்ப்பு கிடச்சுன்னா அண்ணன் கூடயும் போவோம். அதேமாதிரி விக்னேஷ் பேட்டி, திருப்பூர் யார் நம்ம அருண் என்னும் நான், இவங்க எல்லாரு கூடயும் வந்து நம்ம வந்து ரைடு போய்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா எல்லாருமே ரைடர்ஸ், அவங்கவுங்க ஸ்டைலில் ஒரு ரைடு விஷயங்களை வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிடலாம், சரியா. நான் வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே ஆப்டாக ஆவேன். ஏன் அப்படின்னா என்னோடய ரைடிங் ஸ்டைலு அப்படியே ஒரு 80-100 தான் அதிகபட்சம் வச்சுருக்கிடுவேன். ரொம்ப ஒன்றும் பச்சோந்தி மாதிரி மாறி மாதிரிலாம் ஓட்ட மாட்டேன். டாப் ஸ்பீடு போவேன், ஸ்லோ பண்ணுவேன், அப்புறம் ரேஷ் டிரைவ் பண்ணுவேன், நல்லாவும் ஓட்டுவேன், இப்படி இப்படிலாம் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரே ஸ்டைல் இருக்குது, இது நல்லதாக கெட்டதானா எனக்கு அப்படி தான் இருக்குது, நான் யோசனை பண்ணிக்கிட்டே ஓட்டுறதுனால அப்படியே இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அப்படியே விட்டுருவோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கான டிங் டிங் கிளிக் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து கேஆர்எஃப் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கோம். அந்த பேர் நல்லா இருக்கா இல்லையானும் நம்ம கேஆர்எஃப் எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.